भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। அடுத்த கேள்விக்கு போலாம்யா. அடுத்த கேள்வி ஆல்பா பிட்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதான் ஒரு கேள்வி இருக்கு. ஆல்பா பிட்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க, சக்கராச்சாரியில் தாங்கள் கண்ட தெய்வங்கள் யார் யார் ஐயா? சக்கராச்சாரியில் நான் கண்டது கேக்குறீங்களா? நானும் எந்த தெய்வத்தை பார்க்கற ஐடியாவே எனக்கு கிடையாதுங்கய்யா. தெய்வங்களை பார்க்குற ஐடியாலாம் எனக்கு கிடையாது. சக்கரா டிராவல்ங்கிறது வந்து, சக்கரா டிராவல் வந்து நீங்கள் வேற ஒரு உலகத்துக்கு போகலாம். தெய்வங்களுக்கு தனியாக ஒரு உலகம் இருக்குது. நம்ம வாழ்ற உலகத்தில் நிறைய தெய்வங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. நம்ம கும்புறோம் இல்லையா, மனிதனால் உருவாக்கப்பட்ட தெய்வங்கள். நல்லா தெரிஞ்சுங்க, மனிதனால் உருவாக்கப்பட்ட தெய்வங்கள். சிவன் வாழ்ந்தவன் தெய்வம், பார்வதி வாழ்ந்தவள் தெய்வம், துர்கா வாழ்ந்தவள் தெய்வம், முருகன் வாழ்ந்தவர் தெய்வம், விநாயகர் பிறந்து வாழாதவர், உருவாக்கப்பட்டவர், சிம்பாலிக்கவர். இது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ரொம்ப அற்புதமான வடிவமைக்கப்பட்ட ஒரு விநாயகர். சரஸ்வதி பிறந்து வாழாதவங்க ஆனால் தெய்வம், லட்சுமி பிறந்து வாழாதவங்க தெய்வம், கிருஷ்ணன் பிறந்து வாழ்ந்தவன் தெய்வம். ஸோ மனிதனாக பிறந்து தெய்வமானவர் இருக்கான், மனிதனால் உருவாக்கப்பட்ட தெய்வங்கள் இருக்கு. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன கேள்வி? தாங்கள் தெய்வங்கள் இருக்கா அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது இங்கே பிடிக்கீங்க. அந்த மாதிரி மனிதனாக பிறந்து ஒரு தெய்வ நிலைக்கு ஆனவங்க ஒரு லேயரில் இருப்பாங்க. அவங்கள பார்க்கணும்னா அந்த லேயருக்கு நம்ம போனால் தான் பார்க்க முடியும். நம்ம சக்கரவர்த்தியில் ஒரு உலகத்துக்கு போகிறோம், ஒரு தெய்வ உலகத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கங்களேன். ஒரு 12th ஜோனுக்கு போகிறோம், அல்லது ஒரு 8th ஜோன், 7th ஜோனுக்கு போகிறோம், அல்லது வந்து நாகலோகம் கீழே போகிறோம். கீழே உலகத்துக்கு போகும்போது நாகலோகத்துக்கு போகிறோம். அங்கே போய் மகாபலி பார்க்குறோம். மகாபலி தான் மன்னர், அவங்களும் தெய்வ ஸ்டேஜில் தான் இருக்கான். இப்போ நாகக்கன்னிகளை பார்க்குறோம், அவங்களும் ஒரு தெய்வ ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. நிறைய அந்த மாதிரி பதல் லோகத்துக்கு போகும்போதும் நம்ம இந்த லோகத்துக்கு போகும்போது நிறைய பார்த்துருப்போம். கோடிக்கணக்கான தெய்வங்கள் இருக்கு, கோடான கோடி தெய்வங்கள் சொல்லுவாங்க, கோடான கோடி தெய்வங்கள் இருக்காங்க. நீங்கள் ஒரு உயர்நிலையில் இருந்தால் நீங்களும் தெய்வம் தானுங்கய்யா. நம்ம கும்புற சாமிகள்லாம் பெரும்பாலும் சாமிகள் மனிதனாக பிறந்த சாமிகள் தானே. அதனால் நிறைய பார்த்துருக்குங்கய்யா. அது என்ன பேர் என்னன்னா தெரியும், நம்ம சொல்லணும் சரஸ்வதி லட்சுமினா சொல்ல முடியும், அப்படிலாம் இல்லை. அந்த மாதிரி நிறைய இருக்கு. நன்றிங்கய்யா. என்ன புண்ணியம் செய்தேனோ